ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பித்தளை பாத்திரத்தை இவ்வளோ ஈஸியாக கழுவலாமாங்கிறது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ சூப்பராக போகும். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. பாருங்கள் ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. கையால் தொட்டு தேய்ச்ச உடனே போயிடுங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 ஸ்பூன் அளவு சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். இதிலேயே நம்ம பித்தளை பாத்திரத்தை சூப்பராக பளிச்சுனாக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம், அதை நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கலக்கிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை கையாலேயே தொட்டு தடவணும் பாருங்கள், எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். உடனே ரிசல்ட் தெரியுங்க. இது உங்களுக்கு கையால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. நான் லைட்டாக தான் தடவி கொடுக்குறேன். நம்ம புளி வச்சு தேய்க்கிறது கூட கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்குங்க, இது வச்ச உடனே போயிடுது. அந்த தண்ணியை எடுத்து நம்ம உள்ளேயும் ஊற்றிக்கலாங்க. இப்போ சிங்கில் வச்சு கழுவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கழுவியாச்சு, எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக பித்தளை பாத்திரத்தை கழுவியாச்சு ஈஸியாக. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.